சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பாரல்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுவோரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா, உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை. வருகின்ற ஏப்ரல் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை பகல் 12:15 சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தணிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூலையாகம், ஒற்றை இரட்டை நாகையாகம், சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலையில் அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்களில் போக்கில் ஏற்படும் மாறுதல்களால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை தடுப்பதற்கு வேள்விகள் உதவும் என நம் அம்மா வலியுறுத்தியுள்ளார்கள். நாமும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன்பெறுவோமா சக்திகளே? குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி ஓம். அன்னையின் அருள்வாக்கு. ஒரு குடும்பத்தை திருத்த அதன் தலைவனை திருத்தினால் போதும், ஓர் ஊரை திருத்த ஒரு கிராமத்தை திருத்தினால் போதும், உலகத்தை திருத்த ஒரு நாட்டை திருத்தினால் போதும். இங்கு நீங்கள் போடும் சக்கரமும் கலச பூசையும் அண்டங்கள் அனைத்தையும் வழிபடுத்த உதவும். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். சக்தி போற்றி போற்றி. குருவடி தரணும் திருவடி தரணும். நாங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்போ ஒரு வீடு நாங்கள் இந்த அம்மாவை கும்பிடுவோம், ஆனால் கோயிலுக்கு வந்ததில்லை. அப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சி தான். ஒரு நாங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் வந்து கைகள்லாம் வீங்கி போய் கிடந்தார். அப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கே நல்லாகும்னு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், எங்கம்மா நான் வரப்போகிறேன் முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்ல பார்த்தேன், அப்போ 10 ரூபா தான் கஞ்சி காலையுமே. அப்போ எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மா கிணவுல வந்து அன்றைக்கி நைட்டுக்கு எனக்கு பால் குடம் நிறையா கொடுத்தாங்க. அதை போய் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன், உனக்கு அந்த அம்மா நேரடியாக வந்துட்டாங்க, எப்பயுமே குறை வராதுன்னாங்க. அப்போ நாங்கள்
அப்போ கஷ்டப்பட்டு அந்த அம்மாட்டு காப்பாற்றுறேன். 3 வருஷம் தான் வேண்டிக்கிட்ட வரேன், இப்போ 27 வருஷமாக வரேன், எனக்கு எந்த குறை இல்லை. அதேமாதிரி நான் ஒரே ரொம்ப ஆபத்தில் இருந்தேன், அன்றைக்கு இந்த அம்மா தான் என்னை வந்து காப்பாற்றுனாங்க. ஒவ்வொரு இடத்துல அந்த அம்மா கிளவுல வருவாங்க, காப்பாற்றுவாங்க எங்களை. இந்த அம்மாவை மறக்க முடியாது என்னால், ஏன்னா இந்த அம்மா எனக்கு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் பசங்க 3 பசங்க எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க, எந்த குறையும் வச்சது இல்லை. ஆனால் அந்த பாபா வேண்டும்னா வேண்டி யாருக்கோ ஒருத்தர் திருநூறு கொடுத்தா கூட அப்பயும் நல்லாகிடும். அதேமாரி ஒருத்தர் குழந்தை இல்லாகிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தனாலும் அது நல்லாகிடும் இந்த அம்மா வேண்டி. ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த அம்மா இல்லைன்னா எங்களுக்கு 2 பேரும் மறுபிறவியாக நாங்கள் வந்ததே, என் வீட்டுக்காரனாலும் மறுபிறவி தான் இந்த அம்மாவுக்கு வந்தது. இந்த அம்மா எங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. குருவழி சரணம், திருவழி சரணம். சக்தி குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் சிறுவர், சிறுமியர் மற்றும் இளைய தலைமுறையினர் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார்கள். அம்மா அவர்களின் அறிவுரையை பின்பற்றி திருச்சி மாவட்டம் தேவராயநேரி கிராமத்தில் உள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 84வது அவதார திருநாளினை முன்னிட்டு மன்றத்தில் தொடர்ந்து தொண்டு செய்து வரும் சிறுவர் சிறுமியரை ஊக்குவிக்கும் வகையில் 20 பேருக்கு ஆடை தானம் வழங்கினர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.